இன்னும் நீங்க மோகா டெக்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உலகம் உள்ள தொழில்நுட்பமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், எஸ் நான் ஜியோம்பு பற்றி தான் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜிடிபிஆர் என்னென்னு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதை சொல்லிட்டேன்னா ஜியோம்பு பற்றி நான் சொல்ல வரும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஜிடிபிஆர்னா ஒன்றும் கிடையாது, ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன். இது யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பிய யூனியனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1995 அது வந்து கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய டேட்டாஸ் வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா மொபைல்ஸ், ஸோ டெலிகாம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் நிறைய வீடியோஸில் கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், நம்மளுடைய டேட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி அது என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மிஸ்யூஸ் ஆனது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி நம்மளால இருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எப்படி வேணா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் தரப்புலேருந்து லீக்கான அந்த டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கீழ புரட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ நம்மளால வந்து இருந்து இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அந்த டேட்டாஸை வந்து அவங்க எது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எந்தெந்த பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத ஒரு பாலிசி அவங்க வந்து கொடுத்துடணும். ஸோ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளும் சைன் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 25 பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலிசி வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 2016 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை மறுபடியும் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்னும் இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஈவன் இப்போ வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம டேட்டா வந்து மிஸ்யூஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வரும்போது இதை இன்னும் வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ 25 April 2018 ஸ்டாப் பண்ணு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 25 பார்த்தீங்கன்னா வந்து அமலுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவஸி பாலிசி அப்டேட்டும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்மளாலேருந்து கலெக்ட் பண்ண அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது விதமாக அவங்க வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜியோமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக இந்த அப்டேஷன் வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைவசி பாலிசியை வந்து நான் வந்து படித்து பார்த்தேன். ஸோ நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்த உடனே அவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரைவசி பாலிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ப்ரைவசி பாலிசி எல்லாம் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற பட்சத்தை நீங்கள் சைன் பண்ணால் மட்டும் நான் கொடுக்குற அந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுசாக பெற முடியும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து முழுசாக பெற முடியாது. கொடுப்பாங்க, சர்வீஸ் என்னவோ கொடுப்பாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில சர்வீஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். மற்ற சில அவங்களுக்கு வந்து முக்கியமாக கொடுக்க வேண்டிய சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிசனானது அவங்க வந்து கலெக்ட் பண்ணுற டேட்டா என்ன மாதிரியான டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ஐடி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐடி கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், ஈவன் நீங்கள் வந்து எங்க ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ இந்த டீட்டெயிலெலாம் கூட அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான யூஷுவலாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற ஒரு சில டீட்டெயில்ஸ் நமக்கே தெரியும். ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலையா கான்டாக்ட்ஸ், ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ நம்பர், மேக் அட்ரஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ட்ராவல் பண்ணும்போது நம்முடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட், ஸோ எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்க, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொபைல் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில ஆப்ஸ், ஸோ எதாவது பர்சனல் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த ஆப் ரிலேட்டடான டேட்டாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஷூரன்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் கார்டு டீட்டெயில்ஸ், ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் நம்ம ப்ரைவசி சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ப்ரைவசி பாலிசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபஸ்ட் நம்ம வந்து படிச்சு பார்க்க மட்டும் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்னா சைன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம பண்ணுற விஷயம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி நம்ம வந்து படிச்சு பாருங்க. ஸோ எம்ஐ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு சில கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஃபோட்டோஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த டேட்டாவை கூட அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சர்வரில் எடுத்து போயிட்டு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜிடிபிஆர் பற்றி தான். ஸோ இந்த ஜிடிபிஆர் பேஸ் பண்ணி இவங்க கொடுத்துருக்க ப்ரைவசி பாலிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. நம்ம ப்ரைவசியாக நினைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க.
நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போய் படிச்சு பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜூமோ ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபிஆர் அவங்க கொடுத்துருக்க அந்த இருக்கின்படி ப்ரைவேசி பாலிசி, நம்ம ஜியோமி இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படிப்பட்ட ப்ரைவேசி பாலிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு முதல்கொண்டு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எதுக்கு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாப் ட்ரெண்டில் இருக்க ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபோன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நம்ப கூட மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த டெக்னோஸ் நம்மளை புதிய வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுது. நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Thank you.